அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் அதனுடைய கண்டினியூஷன், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்தில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆவிக்குரிய யுத்தத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் கிருபை குறித்த அறிவு, கிருபை குறித்த வெளிப்பாடு. இந்த கிருபை குறித்த அறிவு, கிருபை குறித்த சத்தியத்தை தொடர்ந்து ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், அது குறித்த சத்தியம் அவனுக்குள்ள வெளிப்பாடாக வருகிறது என்றால் அவன் பிசாசை விசுவாசத்தில் உறுதியாக நின்று எதுக்க முடியும். இல்லைன்னா விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியாது இல்லையா. ரோமர் 16 அதிகாரம் அந்த வசனம் வாசிப்போம். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசிக்கப்படுவார். சாத்தான் இயேசுவின் காலின் கீழே கல்வாரி சிலுவையில் நசுக்கப்பட்டிருக்கிறான். இது ஏற்கனவே நடந்த காரியம். இந்த நடந்த காரியம் பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறணும் இல்லையா. இயேசுவின் மூலமாக ஏற்கனவே நசுக்கப்பட்டிருக்கான். அந்த நசுக்கப்பட்டிருக்க பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா ரீதியிலும் நசுக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்கப்படுவார். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பிசாசை உங்கள் காலின் கீழே நசுக்கப்படுவான்னு சொல்லிட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. கிருபை குறித்த வெளிப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க, கிருபை குறித்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில அதிகமாக கேட்க கேட்க, சாத்தானை பிராக்டிக்கலா உங்கள் வாழ்க்கையின் கீழே கொண்டு வருவது நீங்க ஜெயிப்பதுங்கிறது அதிக நிச்சயம். எப்போ என்ற அந்த கிருபைக்கு கீழே நீங்க இருக்கும் பொழுதுதான் தாழ்மையில் உனக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நீங்க கிருபைக்கு கீழே இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக போனீர்கள் என்றால் நீங்கள் ஜெயிப்பது, ஆதிக்கம் செலுத்துவது, பிசாசு எதிர்த்து நிற்பதுங்கிறது கூடாத காரியம். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் விளக்கமா சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்றேன். கிருபை என்றால் தேவன் நமக்கு வேலை செய்வது, நியாயப்பிரமாணம் என்றால் தேவனுக்கு நாம் வேலை செய்வது. கிருபை என்பது தேவன் நமக்கு வேலை செய்வது, நியாயப்பிரமாணம் என்றால் நாம் தேவனுக்கு வேலை செய்வது இல்லையா. எந்த அளவுக்கு தேவன் நமக்கு வேலை செய்கிறார், தேவனுடைய கிரியைகளை குறித்த அறிவு நமக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் உறுதியா நின்று நீங்க பிசாசி ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கிருபையை குறித்து அறிந்திருக்கலாம், கிருபை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அப்படி தெரிந்தும் நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்யல, என்னது நல்லது செஞ்சீங்க, என்னது கெட்டது செஞ்சீங்க, இதை குறித்த உணர்வு ஆதிக்கம் செலுத்தினதென்றால் உங்களுக்குள்ள குற்ற உணர்வு தான் அதிகரிக்குமே தவிர நீதியின் உணர்வு அதிகரிக்காது. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? தேவனுக்கு முன்பாக வரும்போதெல்லாம் அவர் என்ன செஞ்சார், என்ன செய்கிறார், என்ன செய்வார் என்பதை குறித்த அறிவு இருந்ததென்றால் நீங்க கிருபைக்கு கீழே இருக்கீங்க. அவர் என்ன செய்கிறார், என்ன செய்தார் என்பதை குறித்த வெளிச்சம் இல்லாமல் நான் என்ன செய்தேன், என்ன செய்யல என்பதை குறித்த அறிவு உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தினதென்றால் குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா பிசாசுக்கு நம்ம இறையா மாறிடுவோம். ஜெயிக்கிறது, ஜெயம் எடுப்பது சாத்தியம் இல்லாத காரியம். பைபிள் வாசிக்கிறோமா? கட்டாயம் வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கலன்னா குற்ற உணர்வு வரக்கூடாது. நீ பைபிள் வாசியா? நீலாம் விசுவாசியா? சரி, நான் வாசித்தேன். எத்தனை அதிகாரம் வாச்சேன்? 2 அதிகாரம் வாச்சேன். 2 அதிகாரம் வாசிக்கிறவனா விசுவாசியா? அவனை பாரு, ஒரு டெய்லி ஒரு புத்தகம் படிக்கிறான். கலாத்தியர் புத்தகத்தை படித்து எடுத்தானா முடிச்சு தான் வைப்பான். நீ 2 அதிகாரம் படிக்கிற, அவன் நல்லா இருப்பானா, நீ நல்லா இருப்பியா? இதெல்லாம் என்னன்னா குற்ற உணர்வு. பைபிள் படிக்கலன்னா குற்ற உணர்வு வரக்கூடாது. பசி வரணும், பசி தான் வரணும். காலைல இப்போ காலைல சாப்பிடலை, சாப்பிடலன்னா குற்ற உணர்வு வரணுமா? பசி வரணுமா? பசி வரணும். ஐயோ நான் சாப்பிடலையே, ஐயோ தப்புன்றனா, பாவம் பண்ணிட்டனா அப்படின்னு நினைக்கக்கூடாது, போய் சாப்பிடணும். அதே மாதிரி பைபிள் படிக்கலன்னா குற்ற உணர்வு வரக்கூடாது, பசி வந்து படிக்கணும். பாச அப்போ கீழ்ப்படியவே கூடாதா? கட்டாயம் கீழ்ப்படியணும். ஆனால் உங்களுடைய கீழ்ப்படிதலை குறித்த, உங்களுடைய செயலை குறித்த உணர்வு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடாது. அவர் செஞ்ச செயல் தான் உங்கள் மனதில் இருக்கணும். அப்படி இருந்ததென்றால் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா. தாழ்மையுள்ளவர்கள், அவருடைய செயலுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அப்படிப்பட்டவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறான். அவன் ஜெயிப்பது, ஜெயத்தில் வாழ்வது அதிக நிச்சயம்.